இப்போ வந்து நம்ம வந்து இந்த திருவாசக தீட்சைக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தோம், உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். திருவாசக தீட்சைக்கு கொடுத்த இன்ட்ரொடக்ஷனில் தீட்சை வந்து எங்கே தீ அட்சம், அந்த யோகக்கனலை கண்ணில் பெறக்கூடிய ஒரு அருள் அனுபவத்திற்கு பேர் தீட்சை அப்படின்னு ஒரு விளக்கம் திருவாசக சிந்தனையிலேருந்து பார்த்தோம். அதெல்லாம் நீங்கள் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதை மனதிலையும் வச்சுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தீட்சையை பெற்றுக்கொண்டு நீங்கள் இப்போ ஒரு பயிற்சி பண்ணுறோம். இந்த பயிற்சிக்கு பீஜ மந்திரம் ஐம் அப்படிங்கக்கூடியது பீஜ மந்திரம். பீஜ மந்திரம்னா உயிர் எழுத்தாக விளங்கக்கூடியதுக்கு பேர் ஐம் அப்படிங்கிறது பீஜ மந்திரம். இந்த ஐங்கக்கூடிய பீஜ மந்திரத்தை நீங்கள் கண்ணில் பெறக்கூடிய ஞான ஒளியை பெறும் பொருட்டாக இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அந்த கண்ணில் பெறும் ஞான ஒளி எங்கே பெறுவது, எப்படி பெறுவது அப்படிங்கக்கூடியதை நீங்கள் அருள் அனுபவமாக எனக்குள்ளே தரணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கலை. அதுக்கப்புறம் வந்து நான் இதை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கலை. எம்பெருமான் வந்து ஒரு அருக்கிரணை பண்ணியிருக்கிறான், இதை சொல்லும்படியான ஒரு திருக்கிரணை இறைவன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி விருச்சிக ராசி, எப்பவுமே உபதேசம் வந்து விருச்சிக ராசியில் கொடுக்கறதும் பெற்றுக்கொள்வதும் ஒரு பெருமைக்கும் வணக்கத்துக்கும் உரியது. அது இயல்பாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு, நானும் சொல்லணும்னு நினைக்கலை. பட் கொஞ்ச நாளாகவே இந்த கண்ணில் பெறக்கூடிய ஒளியை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அந்த ஒளி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியான பீஜ மந்திரத்தை இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். அந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த ஞானானுபவத்தை நீங்கள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இதுதான் முன்னை வல்வினை போயிட அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய வல்வினைகள், அதாவது மிக பயங்கரமான வினை இருக்கு எனக்கு, அந்த வினைகள் போவதற்கு ஒரு திருக்கரணை இறைவன் வந்து செய்கிறான். அந்த திருக்கரணை இந்த கண்ணில் பெறும் ஞானத்தை பெற்றுக்கொள்வதன் மூலமாக. அப்போ முக்கண் உடை அப்பன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு லாட்ரி மாதிரி இன்னைக்கு அது கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பேரண்ட நாயகனே குருவாக வருவான், அவனே ஞானமூர்த்தியாக தட்சிணாமூர்த்தியாக அருள்மூர்த்தியாக புண்ணியமூர்த்தியாக அட்டமூர்த்திங்கன்னா கட்டாயம் வருவான். எனக்கு இத்தனையாக வந்திருக்கிறான், எனக்கு எல்லா அருள் ஞானத்தையும் அவன் தந்திருக்கிறான். நான் வந்து அந்த அவன் அருள் ஞானம்னு நான் நம்புகிறேன். சிவனென யானும் தேறினன் காண்க, இது சிவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நான் மிக பூர்வமாக நம்புகிறேன். அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை தரத்தையும் அவன் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் நம்புங்க, முதல்ல எனக்கு இது கிடைக்குமா, யாரை கேட்டானாலும் எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு அவன் இது வந்து நம்ம மனதில் உண்டான அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் இவைகளை போக்கணும் அப்படின்னு உறுதியாக நம்பிக்கிட்டு நீங்கள் மிக பவித்திரமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து பின்வாங்கி சொல்லுங்கள், இது உங்களுக்கு வேண்டிய அனுக்கிரகத்தை தரும். இப்போ எல்லோரும் வடக்கு நோக்கி உட்காந்துக்கோங்க. இதை பார்க்குறவங்க, இந்த வீடியோவை பார்க்குறவங்க கூட எல்லோரும் வடக்கு நோக்கி உட்காந்து நீங்கள் செய்யும்போது, இந்த பயிற்சியை செய்யும்போது வடக்கு நோக்கி உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு ஞான குருவாக இறைவனே வர வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்ப வச்சுக்கோங்க. பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு வெள்ளைப்பூ, அது பிச்சியாக இருக்கலாம், மல்லிகையாக இருக்கலாம், வேறு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூக்கள் எந்த பூவானாலும் வெள்ளைப்பூவை ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு லைட்டாக வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சு முக்கிட்டு அப்புறம் உங்கள் இரு கண்ணிலும் அந்த பூவை கொண்டு லைட்டாக அப்படி ஒத்திக்கோங்க. அப்படி ஒத்திக்கிட்டு இன்னைக்கு அதாவது ஒரு உபதேச மந்திரத்தை நம்ம அப்ளிகபிள் பண்ணுறதுக்கு, அதாவது பயிற்சி முயற்சி பண்ணுவதற்கு இந்த விருச்சிக ராசி ஏற்ற ராசின்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு. என்னவோ நான் திருவாசக சிந்தனை தான் சொல்லணும்னு இருந்தேன். திருவாசகத்தில் அட்சியோகம்ங்கக்கூடிய தலைப்பில் மூணு நாலு நாளாக சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ இன்றைக்கி அந்த அட்சியோகம் உங்களுக்குள்ளே, இன்றைக்கி பௌர்ணமி, நிறைந்த பௌர்ணமி, அப்போ இந்த அட்சியோகம் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து இன்றைக்கி இதை சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து நல்லா சமணம் போட்டோ பத்மாசனம் போட்டோ எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதில் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. உங்களுடைய கை கால்களெல்லாம் நல்லா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளானு சொல்லுவோமே, அது என்ன சொல்ல, உங்களுக்கு வசதியான முறையில் மனம் இறுக்கம் இல்லாமல் உட்காந்துக்கோங்க. ஆடை வந்து ஆண் பெண் இருபாலரும் இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது மிக தளர்ந்த ஆடை உடுத்திக்கொள்வது நல்லது. அதில் தான் வந்து இந்த யோக சிந்தனைகள் நம்ம உடலில் உண்டான அணுக்களை போய் தொடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதனால் இந்த சிந்தனையை நான் உங்களுக்கு விதைக்கிறேன். இது எம்பெருமானுடைய திருக்கருணையினால் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த சிந்தனை வந்து திருமூலர் திருமந்திர சிந்தனையிலிருந்து பெறப்பட்டது, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்.
திருவாசக சிந்தனையிலும் இந்த சிந்தனையை படிச்சிருக்காங்க. ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் என கருளியவர், ஐந்து கூடிய மந்திரம் மூலமாக ஓங்காரத்து உட்பொருளை எனக்கு அருளினான், அந்த ஐம் எனக்குள்ளே என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது. இப்போ நீங்கள் எல்லோரும் சின்முத்திரை வச்சுக்கலாம். இது வந்து இது வந்து ஞானத்தை பெறக்கூடிய முத்திரை. சின்முத்திரை மிக தளர்வாக, அதாவது இந்த கட்டை விரலில் உண்டான நடு கோடு ஒன்று இருக்கும், அந்த கோட்டில் ஆட்காட்டி விரலினுடைய நுனியை லேசாக ஃபெதர்டச் அப்படின்னு சொல்லுவாங்க, மிக மென்மையாக தொட்டு கொண்டு இருக்கும்படியாக. இந்த விரல் கூட மூன்று விரலும் ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு அவசியமில்லை, லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக அப்படி வச்சுக்கோங்க. ரொம்ப நீட்டு இப்படி ரொம்ப உடம்புக்கு அந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி லைட்டாக வச்சுக்கோங்க. தொடைக்கு மேலே வச்சுக்கோங்க, தொடையை விட்டு நீட்டி இப்படி. சில பேர் தியானம் பண்ணும்போது கையை விட்டு நீட்டி இப்படி இருப்பாங்க, அப்படி வேண்டாம். பூமியினுடைய இழுப்பு விசை கீழே போகும், இது நம்ம உடலுக்குள்ளேயே தங்கும், அது மாதிரி வச்சுக்கோங்க. சரியா, தொடைக்கு மேலே இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் உடம்பை வந்து எவ்வளவு ஸ்ட்ரைட்டாக இருக்க முடியுமோ அவ்வளவு உங்களுடைய உடல் தளர்வாக இருக்கணும், இறுக்கமாக இருக்கக்கூடாது, மனதும் இறுக்கமாக இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கண்ணை வந்து இந்த விரல், இந்த ரெண்டு விரல்கிட்டையும் லைட்டாக அப்படியே முதல்ல தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த பேரொளி எங்கிட்ட வரணும், அகண்டிதாகாரமாக, இதுதான் அகண்ட ஞானத்தை எனக்கு பெற்றுத்தரக்கூடியது. இது உள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் போய், மலமாசுகள் போய், இது உள்ள ஞான ஒளி எனக்குள் சம்பவிக்கட்டும். அதுதான் என்னுடைய பிறவிக்கு காரணமாக அமைந்தது, என்னுடைய உடல் நோவுக்கு அதுதான் காரணம், என்னுடைய உயிர் நோவுக்கு அதுதான் காரணம். அதுலேருந்து எனக்கு விடுதலை பண்ணிவிட்டேன், எனக்கு எல்லாமே மரணமில்லா பெருவாழ்வே எனக்கு சித்திக்கும். அப்போ நம்ம எல்லாரும் யாரும் சாகுறதுக்கு நம்ம பயப்படத்தான் செய்வோம், நம்ம வரவேற்க மாட்டோம். இப்போ எல்லாரும் மரணமில்லா பெருவாழ்வுக்கு நம்ம அழைத்து செல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நம்ம கற்கிறோம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஞான ஒளி எனக்குள்ளே வரட்டும் அப்படிங்கக்கூடியதை நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் அந்த ஞான ஒளியை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய உடலை தயாரான நிலையில் வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இதை சொல், நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேங்க. சொன்ன மாதிரி இப்போ 12 தடவை சொல்லியிருப்போன்னு நானும் ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக சரியாக தான் சொன்னீங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் காலை மாலை ரெண்டு வேளை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கள். பௌர்ணமியில் அதாவது வளர்பிறை அஷ்டமி தொடங்கி சங்கடகர சதுர்த்தி வரைக்கும் வளர்பிறையில் சந்திரனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். காலையில் சூரியனை எப்போனாலும் பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இப்போ சூரிய கலையில் உண்டான வலது கண்ணும் சந்திர கலைக்கு உண்டான இடது கண்ணும் நமக்கு சுத்திகரமாகும். இப்போ நீங்கள் சூரியனை பார்த்துட்டு காலையில் இந்த இதை 12 தர அந்த சூரியனை பார்த்துட்டு நிற்கிற மாதிரியே இந்த மந்திரத்தை நீங்கள் சத்தமாக சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குன்னா கூட உங்களுக்குள்ளே கேட்டுக்கிற மாதிரி சொல்லுங்கள். அந்த அந்த ஆங்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய எனர்ஜி உள்ளே போகும். ஓ அப்படிங்கும்போது அந்த இம்னு வாயை மூடும்போது உங்களுடைய புலன் பொறிகள் ஒடுங்கிற நிலைக்கு வரும். தலையில் ஒரு கின்னு அப்படி ஒரு இறைச்சல் வரும். உச்சந்தலையில் ஒரு மெய்சிலிப்பு வரும். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இந்த மந்திரங்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆற்றலை பெற்றுட்டு சூரிய கலையும் சந்திர கலையும் நீங்கள் சுத்திகரம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நாலாவட்டத்தில் உங்களுடைய சரணாகதிக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிற்சியெல்லாம் ஒன்றும் ஒரு காசுக்கு பெறாது. நம்மளுடைய சரணாகதி ரொம்ப முக்கியம். அந்த சரணாகதிக்கு தகுந்த மாதிரி கட்டாயம் இறைவன் வந்து உங்களுக்கு இரு கண்ணில் ஒளிர்வதான ஞான ஒளியை கொடுப்பான். இந்த ஒளி அகில உலகத்தையும் வெல்லக்கூடிய ஒளி. இந்த ஒளியை பெற்றுக்கிட்டு தான் அருளாளர்கள் எல்லாம் எத்தனையோ விதமான மக்களைகள்லாம் நேர்வழிப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்களும் சமுதாயம் சிறப்பதற்காக வேண்டி உங்களுடைய உடல் உயிர் ஆதியவர்களை
ஒரு பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அந்த பக்குவத்தை இறைவன் தரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு யாரும் வந்து அச்சப்பட வேண்டாம். நம்மளை வந்து இல்லறத்தை விட்டு ஓடிடுவோமோ, அல்லது துறவு மார்க்கம் ஆயிடுவோமோ, அல்லது வீடு வாசலை விட்டுட்டு ஓடிடுவோமோ, அதெல்லாம் அச்சப்படவே வேண்டாம். மிக பவித்திரமான ஒரு ஞான ஒளி இந்த ஒளி. இந்த ஒளியை பெற்றுக்கொண்டு நீங்கள் உணர்வு பூர்வமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை சொல்லியிருக்கு. தூவல் கூட்டி வைக்க நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாய் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டுபவர்களுக்கு வேண்டிய அருள்நலனை தரக்கூடியது இந்த ஞானம். அதை நீங்கள் பெற்று வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை சொன்னேன். எல்லாமல்லன் உங்கள் எல்லார் கூடையும் இருந்து நல்வழி காட்ட நான் எல்லாமல்லனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அரகரம பார்வதி பதையே.